ஸோ மைடி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி மிஸ்பீட் டிமன் கிங் அகாடமியால சீசன் 2ல எபிசோட் 12 தான். அதாவது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு. ஸோ சேனலுக்கு போய் சந்திங்கன்னா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அதோட என்னோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். போன எபிசோட்ல லே வந்து நோஸ்கலியை கொன்ன மாதிரி சொல்லியிருப்பேன், ஆனா உண்மையிலே கொல்லல, அதுக்கு பதிலாக அவனை சீல் பண்ணி வச்சிருப்பான். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரொம்ப பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவும் எதிர்பார்த்தது கிடைச்சிடுச்சு தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சமாளிக்க முடியாதுன்னு, அதனால அந்த சோடா டிஸ்ட்ரக்ஷனான வீட்னர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவே அழிக்க பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ ஒன்னும் சாதாரண அது கிடையாது, அந்த ஒரு விஷயம் அவளுக்கு தெரியாதனால வசமா நம்ம ஹீரோ கிட்டே மாட்டிக்கிறா. நீ வெறும் ரூமர்ஸாலதான் உருவானவ, ஒன்னாலதான் என்ன அழிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது மட்டும் இல்லாம அவளோட சோசியே நம்ம ஹீரோ அழிச்சிடறான். நீ வெறும் பேக்கானவ ஆளு ஸ்டில் கேவியா? இது இன்னும் முடியல, ஏன்னா நான் கிரேட் ஸ்பீட் லேனோட பயாலஜிக்கல் குழந்தை, அதோட டீமன் கிங் ட்ரினிட்டியும் நான் தான், உன்னை அழிக்க பிறந்த கடவுளோட குழந்தையும் நான் தான். அப்படியாவ நோஸ்கலே எல்லாத்தையும் அதே மாதிரி மீஷாவுக்கு இப்பதான் தெரியுது லெனோ தான் அவளோட அம்மான்னு. இதை நினைச்சு அவ சந்தோஷப்பட்டாலும் அது ரொம்ப நேரம் நீடிக்கல, ஏன்னா லெனோ கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சாருங்க. அதனால கடைசி நேரத்துல வச்சு ஷின்னை பார்த்து மனசுல இருக்கிறத மூணு வார்த்தையை சொல்ல ஷின்னும் அதே சொல்றான். அதுக்கு அழுதுகிட்டு விசாவும் அழ ஆரம்பிச்சாரு, ஏன்னா அவள் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் கூட அவளால பேச முடியலன்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவ இங்க இருக்கிறதுக்கு அவள்கிட்ட பவர் இல்லைன்னு சொல்றான். இதை கேட்ட மிஸ்ஸாவும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் பிறந்திருக்கவே கூடாதுங்கிற மாதிரி அழுவ ஆரம்பிச்சாரா. நம்ம ஹீரோவை நீ அழுவணும்னு அவசியமே இல்லை மிஸ்ஸா, ஏன்னா என்னால காப்பாற்ற முடியும் கிடையாது.
அவரோட பாதி ரூமர்ஸ் எல்லாம் புதுசா உருவாக்க போறேன்னு சொல்றான். ஏன்னா அதுக்கான வேலையை நம்ம ஹீரோ முன்னாடியே ஆரம்பிச்சு இப்ப சக்சஸ்ஃபுல்லா அதை முடிச்சிட்டான். சின்னக்கும் நம்ம ஹீரோ சொல்றது எல்லாமே இப்பதான் புரியுது. 2.5 வருஷமா இருந்த சோகம் எல்லாமே இப்ப ஒரு வழியா முடிவுக்கு வருதுன்னு நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருமே ரெசராக்ட் பண்ணிடுறான். லெனோ திரும்பி வந்துட்டான் தெரிஞ்சுக்கிட்ட சின்னுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் தாங்கல. இது எல்லாத்தையும் விட முக்கியமா அவளோட அம்மா அவளுக்கு கிடைச்சதை நினைச்சு மிஷா ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் செரமோனி நாள் அன்னைக்கு மீசா ரொம்ப நர்வஸ்ல இருக்கா. லேவன் பாத்துட்டு அரி ஓகி நீ நல்லா தானே இருக்க, நம்ம ஹீரோவும் சின்ன கிட்ட உன்னோட பொண்ணு கிட்ட போய் நீ பேசலையான்னு கேக்குறான். இல்ல நான் அவள்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவ ஏற்கனவே நிறைய கவலையில இருக்கா, சோ நீ போய் பேசு அப்பதான் எல்லாமே சரியாகுன்னு சொல்றான். கேட்ட ஷின்னும் சரி பேசலான்னு மீஷா கிட்ட வர அவ என்ன பதட்டத்தோடய நம்ம ஷின்னு கிட்ட பேசுறா. அதே மாதிரி ஷின்னு நினைச்சதை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா வளர்ந்து நிக்கிற, ஏன்னா நான் எப்பயுமே உன்ன தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். நீ என்ன பாக்கணுங்கிறதுக்காக யூனிட் ஏரியில சேர்ந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீ உருவாக்குன, அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீ ரொம்ப நல்ல பொண்ணா வளர்ந்துருக்கேன்னு சொல்றான். அதுக்கு மீசாவும் ஆமாப்பா எல்லாருமே ஒன்னா வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன், அது ஒரு வழியை நிறைவேற போகுதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாரோட தலைமையிலும் இந்த செரமோனி ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தான் ஆரம்பிச்சு வைக்கிறான். கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் ஸ்பிரிட்ஸுக்கும் மாறி மாறி சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல எல்லாரும் அது முடிவுக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வழியா இன்னைக்கு அது முடிவுக்கு வருதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அதுக்கு சாட்சியா இவங்க மூணு பேர் இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது கூட நம்ம ஹீரோ மீசா பத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே தெளிவா எல்லார்ட்டையும் சொல்றான். இதுக்கப்புறம் நெருப்பின் கத்திகள் தேவையில்லைன்னு எல்லாருமே அவங்க அவங்க சோட தரையில குத்துறாங்க. தில்லா தேவில வாழ்றவங்க எல்லாருமே சமம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது மட்டும் இல்லாம எல்லாரும் இந்த மூணு ரூல்ஸ் கடைபிடிக்கணும்னு சொல்றான். என்னோட நாட்டுல இருக்கிறவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படுத்தவும் கூடாது, அதோட யாரும் இந்த இடத்துல கெட்ட விஷயம் எதையுமே பண்ணவே கூடாது, அப்படி யாராச்சும் மீறி பண்ணாங்கன்னா எப்பாடு பட்டாச்சு இந்த டீமன் கிங் ட்ரினிட்டி அதை நான் தீத்து வைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோனோட ஸ்பீச்சை பேசி முடிக்க செரமோனிக்கான பாட்டு ஆரம்பிக்குது. லேவும் பாட்டை கேட்டுட்டு நீ நல்லா பண்ணிருக்க மீசான்னு சொல்ல அப்பனா எனக்கான ரிவார்டு நீ எப்ப தருவ. லேவு நீ ரொம்ப மோசமான பொண்ணா மாறிட்டேன்னு சொல்றான். கேட்ட ஷினோ எனக்கு அப்படிதான் தோணுது. அதெல்லாம் இல்லையா என் அம்மா நீயாச்சும் சொல்ல. இல்ல எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படியே சீன் கட் பண்ணி இந்த இடத்துல இந்த சீசன் 2 கம்ப்ளீட் ஆகுது. இருந்தாலுமே ஸ்போர்ட்ஸ் கடிசிங்னு ஒன்று வச்சிருக்கேன், சோ அதை நம்ம பாத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன த்ரோன்ல உட்காந்துட்டு இருக்க சாஷா மிஷா வந்து நம்ம ஹீரோட்ட வந்து பேசுறாங்க. சாஷாவும் சொல்றா பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு, உணர்ச்சி பூர்வமா பாருனா எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே மிஷாவும் ஒரு க்வெஸ்சன் கேக்குறான், நம்மள ஏன் அந்த சூரியன் அழிக்கலன்னு. அது ரொம்ப சிம்பிள் தான், அது யாருமே எதிரியா நினைக்கல, அதோட எதிரியா பார்த்தது ஆலிஸ் டெல்கேவியாவ மட்டும் தான். இருந்தாலும் எப்படி அது, ஏன்னா காட் ஆஃப் டிஸ்டர்ஷன் உன்னோட எதிரியாச்சு. அதுக்கு நம்ம ஹீரோவோ நோஸ்கரியா கூட பேசினது எல்லாத்தையுமே கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். அப்படி நினைச்சு பாக்குறப்ப தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. மிஷா நம்ம 2.5 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்ல, அந்த ஸ்வாட யார் அங்க வச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா, யாரா இருக்கும் நினைக்கிற, அது வேற யாருமே இல்ல நான் தான். அதுக்கு சாஷா நீ மறுஜன்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நீ வைக்கலையான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு அதை பத்தி இருக்கிறது எதுவுமே ஞாபகம் இல்ல, முக்கியமா அவியோனிய பத்தி இருக்கிற மெமரிஸ் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்றான். அதே மாதிரி அந்த சூரியனோ என்ன எதுவும் பண்ணாதுன்னு என்னோட ஆள் மனசுல சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனா அதை பத்தி இருக்கிற விஷயம் கூட எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எனக்கு இப்பதான் புரியுது, ஏன்னா என்னோட மெமரிஸை நான் இழந்திருக்கேன். அப்படியே பி டூ பிகினிங் போட்டு இந்த இடத்துல இந்த சீசன் 2 கம்ப்ளீட் பண்றானுங்க. சோ கைஸ் சீசன் 2 எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சீசன் 3 2024 வரும்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா வந்துச்சு நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். சரி அது வரையும் வேற ஒரு புது சீரீஸ்ல பாக்கலாம். பை, யூ சீ யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சீ யூ அகைன்.